சைவன் என்று சொல்லிக்கிட்டால் நமக்கு ஆரியமும் ஒன்று தான், தமிழும் ஒன்று. இந்த இடத்துக்கு ஏன் அவர் போய் தமிழில் பாடுக அப்படின்னு சொன்னாருங்கிறது தான் அந்த புத்தகத்தில் நான் ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருப்பேன். இது வரைக்கும் யாருமே அதை சொன்னதில்லை. நான் ஒருத்தன் தான் அதுக்கு மிகப்பெரிய விற்பனர்கள், மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்கள், மிகப்பெரிய சைவ பற்றாளர்கள், அடாது யாருமே சொல்லுவாங்க பரம்பரையாக. அதுக்கு ஒரு அதான் நான் சொன்னது தான் சரின்னு சொல்லலை, நான் தான் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறேன். அதைத்தான் அவர் கூட தினமணியில் எழுதியிருப்பார் வைத்தியநாதன். இவ்வளோ காலமாக நம்ம கேள்வி கேட்டிருக்கிறோம், இவ்வளோ காலமாக இருக்கிறதுக்கு அதுக்கு சாமி தியாகராஜ் தான் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் எஜமான சுவாமிகள் அணிந்துரையில் கூட அதை பாராட்டியிருப்பார்கள். ஏண்டா போய் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை மட்டும் போய் தமிழில் பாடுன்னு சொன்னாருங்கிறது ஒரு கேள்வி. நியாயமாக அந்த கேள்வி கேட்டுக்கணும் இல்லை, நீங்கள் கேட்கணும். இந்த கதையெல்லாம் வரும்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு முன் இருந்தவர் ஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு முன் இருந்தவர் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசரும் ஞான சம்பந்தரும் யாருக்கு முன் வாழ்ந்தவர்கள்? சுந்தரருக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கு முன்னாடி தேவாரம் பாடியவர்கள். அவங்கள்கிட்ட சிவபெருமான் போய் தமிழில் பாடுன்னு சொல்லலையே, ஏன் சுந்தரமூர்த்தியை மட்டும் தமிழில் பாடுகன்னார்? சொற்றமிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் வாயார். ஏன் தமிழில் பாடுன்னு சொன்னார்? இனிய தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் குடும்பத்தில் பிறந்து தமிழை தெரிந்திருந்த ஒருவனை பார்த்து தமிழில் பாடுகள்னு சொல்றதுல என்ன சிறப்பு இருக்கு? என்னை பார்த்து நீங்க தமிழ்ல பேசுங்கண்ணா, எனக்கு தமிழ் தானே தெரியும். நான் இதே சமயத்தில் இப்போ ஒரு வடநாட்டிலேருந்து ஒரு ஆள் இங்கே வந்திருக்கான்னு வச்சுங்க, அவனுக்கும் தமிழ் தெரியும்னா தமிழில் சொல்லுங்க. என்னது, எங்கேருந்து வந்திருக்கிறான்? வடநாட்டிலேருந்து வந்திருக்கிறான். வடநாட்டிலேருந்து வந்துருவனுக்கு உனக்கு வடமொழி தெரியும், ஆங்கிலம் தெரியும், ஆனால் பேச வர்ற இடம் தமிழ், தமிழ்நாடு. தமிழ் தெரிஞ்சிருந்தும், தமிழ் தெரிஞ்சிருந்தும் தமிழில் பேசலைன்னா என்ன பண்ணுறாங்க? தமிழில் பேசியாங்கிறான். தமிழ் தெரியலன்னா அது வேறு விஷயம். ஆனால் இவர் அப்படி இல்லையே, தமிழ்நாட்டில் தமிழ் குடும்பத்தில் பரம்பரை சைவ குடும்பத்தில் வழிவழி வருகின்ற தமிழ் குடும்பத்தில் இருக்கிறவரை பார்த்து தமிழில் பாடுக அப்படின்னு. அதே மாதிரி தானே ஞான சம்பந்தர் பரம்பரை தமிழ் குடும்பம் தானே, அதே மாதிரி திருநாவுக்கரசரும் பரம்பரை தமிழ் குடும்பம் தானே. ஏன் அவங்கள பார்த்து தமிழில் பாடுகன்னு சொல்லாம இவரை மட்டும் தமிழில் பாடுன்னு சொல்லணும்? இந்த ஒரு கேள்வி தான் அதுக்கு விடை. அப்ப நம்ம கதையை யோஜனை பண்ணணும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அவருடைய முற்பிறவி எது? சும்மா சொல்லுங்க. அவர் முன்னாடி என்ன, எங்க இருந்தாரு? கைலாயத்தில் இருந்தாரு. அந்த கதவழி நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா இப்ப சிவபெருமானே அவர்கிட்ட சொல்லிட்டாரு, முன்புனி எனக்கு தொண்டான். என்னதே இலே, இந்த புறவிய வர்றதுக்கு முன்னாடி முதல் பிறவியில எங்க இருந்த? என்னுகிட்ட இருந்த, எனக்கு அணுக்கு தொண்டனா இருந்த, கைலாயத்தில் இருந்தாய் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, முற்பிறவி தெரிஞ்ச ஒரே ஆள் இவர் தான். முற்பிறவி தெரிந்து ஒருவன் இந்த உலகத்தில் நடமாடுகிறான் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? இப்ப கற்பனை பண்ணி பார்ப்போம், நம்ம முற்பிறவி தெரிஞ்சிருச்சுன்னா ஐயோ ஐயோ எல்லாருமே கொலைக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த முற்பிறவி ஒரு பெரிய, நம்ம விளையாட்டா நினைக்கிற முடிய ஒருத்தனுக்கு போன திடீர்னு வந்து இறைவன் வந்து எனக்கு முற்பிறவி, உன்னை பத்தி முற்பிறவி எனக்கு சொல்லிடுறேன்னு சொன்னா என்ன கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது.
இப்போ இவருடைய முற்பிறவி சிறந்த முற்பிறவி, என்னது? இறைவனுடைய அணுக்குத்துண்டனாக இருந்தவன், கைலையங்கிரியில் பணி செய்தவன். அந்த கைலையங்கிரியிலே பணி செய்கின்ற காலத்தில் ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா இறைவன் எப்பொழுதோ அப்பொழுது, இன்னைக்கு ஆலால சுந்தரனாக வந்தானோ அன்னையிலேந்தே அங்கே இருக்கிறான். அந்த கைலாயத்தில் என்ன வழிபடும் மொழியாக இருந்தது? வேதம் தான் ஒலிக்கும். என்னது? வேதம் தான் ஒலிக்கும். சாம கீத பிரியன், என்னவன்? ஆமாம், ரக்கு மந்திரம், சாமம் கீதம், நான்கு வேதங்களில ரக்கு மந்திரமாக இருக்கும், சாமம் கீதமாக இருக்கும். ஆக அங்கே அர்ச்சனை பாட்டு எந்த மொழியில இருந்துகிட்டு இருந்துச்சு? சாம கீதத்தை பாடி 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 பல நூறு ஆண்டுகளாக இருந்தவன் இந்த ஆளால சுந்தரம். என்னது? சாமகீதத்தை பாடி பாடி ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா? இறைவனுடைய கேட்டதும் சாமகீதம் தான், பாடியதும் வடமொழி தான். இப்போ உன்னுடைய முற்பிறவியை சொன்ன உடனே, இறைவனை பார்த்த உடனேயே இவன் எந்த மொழியில் அந்த ஸ்தோத்திரத்தை ஆரம்பிச்சிருப்பான்? அதான இயல்பு, அதான இயல்பு. அதைத்தான் இப்போ இவன் இப்படி பேசிடுவான், சாமகீதத்தில் நம்மளை பாடி ஸ்தோத்திரம் பண்ணுவான், நமக்கு வழிபாடு இப்படி இருக்கும். ஆனால் நம்ம நோக்கம் இவனை திருத்தொண்ட தொகை கொடுத்து இந்த தமிழகத்தினுடைய பெருமையை உலகுக்கு சிறக்க செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் இவனை நம்ம அனுப்பியிருக்கிறோம். ஆதலாலே என்னது எப்பா அந்த வடமொழியை கொஞ்சம் அப்படி வச்சுக்கிட்டு இப்ப என்னை தமிழில் பாடுக. என்ன? தமிழில் பாடுக என்று சொன்னவர் யாரு? தூமரை பாடும் வாயார் என்பது சொன்னவர் யாரு? வேதத்தை சொல்றவர் இதை சொன்னாரு. நமக்கு கோயில்களில் வடமொழியும் தென்மொழியும் நமக்கு ரெண்டு கண்கள், ரெண்டு சைவர்களுக்கு. திருப்பி திருப்பி சொல்றேன், அதை நம்ம மாணிக்க வாசகர் திருப்பள்ளி எழுச்சியில் ரொம்ப அருமையாக ஒன்று சொல்லுவார். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், வீணை யாழ் இந்த கருவியை வைத்து கொண்டு திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றவர் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இருக்குன்னா என்ன? ரிக்வேதம், ரிக்வேதம் மந்திர ரூபமானது. மந்திரம், மந்திரம் சொல்றது, மந்திரம் சொல்றது, தோத்திரம் பாடுவது. தோத்திரமும் சாஸ்திரமும் ஆனாயினியே, தோத்திரமும் சாஸ்திரமும் ஆனாயினியே. இப்ப இருக்கு சாஸ்திரம், மற்றதெல்லாம் தோத்திரம். இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருவால், ரிக்வேதத்திலிருந்து மந்திரத்தை சொல்லுகின்றவர் ஒரு பக்கம் இருக்கிறார்கள், ஸ்தோத்திரம் சொல்லுகின்றவர்கள், பாடல் பாடுகின்றவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். இப்படி பாட்டு வேற, மந்திரம் வேற. வடமொழி மந்திரம், தென்மொழி பாடல். இப்போ கோயிலில் வடமொழியில் மந்திரம் சொல்கிறான், தென்மொழியில் அதை பாட்டாக பாடுறான். இது ஸ்தோத்திரம், அது சாஸ்திரம். இதைத்தான் தமிழகத்தினுடைய கோயில்கள் பரம்பரை பரம்பரையாக அந்த காலத்தில் கொண்டு வந்தார்கள். அதனால் இந்த பாட்டு ரொம்ப காலமாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தமிழ் அர்ச்சனை இதை வரும்பொழுது இறைவனே தமிழில் பாடுன்னு சொன்ன பிற்பாடு கோயிலில் இதுக்கு சமஸ்கிருதம். இதுதான் இவங்களுடைய கேள்வி, இவங்களுடைய கேள்வி. அதுக்கு பிற்காலத்தில் நாம் சொல்லுகின்ற அந்த பதில்னு சொன்னால், அவர் ஏன் அவரை மட்டும் தமிழில் பாட சொன்னார்? திருநாவுக்கரசரை ஏன் தமிழில் பாட சொல்லலை? சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஏன் தமிழில் பாட சொல்லலைன்னா, அவருடைய பிறப்பின் நோக்கம், அவருடைய தென்னாட்டில் ஏண்டா அவரை பிறக்க சொன்னார், தென்னாட்டிலே இருக்கக்கூடிய அடியவர்களை அவர் மூலமாக எடுத்து காட்ட வேண்டும், தென்னாட்டினுடைய சிறப்பை எடுத்து காட்ட வேண்டும், அதற்காக பிறக்க செய்தார். அப்படி பிறக்க செய்த நோக்கத்தை அந்த நாட்டுக்கு உரிய மொழியினால் தானே செய்ய முடியும். இதே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஆந்திராவில் பிறக்க வச்சுருந்தார்னா
தெலுங்கில் தான் பாட சொல்லியிருப்பார். மராட்டியத்தில் பிறக்க வச்சுருந்தார்னா மகாராஷ்டிரத்திலாம் பிறக்க வச்சுருக்கார். அதனால் அரசன் அவனுக்கு எந்த மொழியும் தான் கிடையாது, அந்த பிரதேச மொழி. அந்த ஏன்னா இவர் வடமொழியிலே தன்னுடைய ஸ்தோத்திரத்தை எங்கே அந்த வடமொழியிலே சொல்ல தொடங்கி விடுவாரோ என்று கருதிய இறைவன், எப்பா அங்கே கையில் கிரியில் நீ வடமொழியில் தான் என்னை ஸ்தோத்திரம் பண்ணினாய், ஏன்னால் அங்கே வேதம்தான் இருக்குது, அது சாமகீதம் பாடி என்னை காது குளிர வைப்பாய், இப்போ அதையே தமிழில் பாடு. அதையே இப்போ புரியுதா அந்த இடத்துல? அன்பிற்பெரிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும். அர்ச்சனை என்பது எல்லாம் செய்து பூஜை, அந்த பூஜைக்கினுடைய முடிவிலே பாடுகின்ற பாட்டு அர்ச்சனை பாட்டு. அதை நம்மை சொற்றமிழால் பாடுக, நல்ல தமிழால் பாடுக என்றார்.